ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மேனேஜர் வந்து டாஸ்க் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எம்ப்ளாயை பார்க்க போகிறாரு. அவங்க ஆஃபீஸில் போனப்போ அவர்கிட்ட ஒரு மூணு நாலு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, அதோட ரிப்போர்ட்டிங் மட்டும் கையில் வச்சுருக்காரு, என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மட்டும். யாருக்கு என்ன வேலை அலோகேட் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். யாருக்கு எது வேணுமோ எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஒரு லீட் எடுக்கிறாரு, ஆனால் அந்த அந்த லீட் எடுத்தவரும் போய் நீங்களும் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கப்பான்னு அதே மாதிரி பண்ணிட்டாரு. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்டு எப்படி நல்லா டெலிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அவங்க டாஸ்க் டிஸ்மில் மொதல் என்ன அந்த டாஸ்க்கை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாலண்டியர்னு வர்றாங்க, இவங்க யாரையும் அலோகேட் பண்ணல ஃபர்ஸ்ட். வாலண்டியர்னு வர்றவங்கள்ட்ட ஓகே உனக்கு உங்களுக்கு இந்த டாஸ்க் பிடிக்கணும் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஆள்கிட்ட உங்களுக்கு இந்த டாஸ்க் ஓகேவா, இதை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் கேட்டதுக்கப்புறம் டாஸ்க் அலோகேட் பண்ணிவிட்டு டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும், இவங்களோட இன்புட் கொடுக்க முடியும், இவங்களோட கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும், அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். மேபி அவங்க ஏதாவது ட்ரபிளில் ஒரு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் இவங்க ஒரு பாஸாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு எம்டியாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த டாஸ்க்கை இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை உங்களோட இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான டெலிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ரிசல்ட் மானிட்டரேஷனும் அதில் நடக்குது.